மம்மிக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எதுவும் நினைக்க, எங்க வீட்டுல எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்க வீட்டுல வந்து பேசலாமா சொல்லுங்க, நான் பேசுறேன். தம்பி என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நானும் சரி கோவப்படாத கோவக்குள்ளதான் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்க. வீட்டுல வந்து பேசுறவங்களும் அவ்வளவு தைரியமா உனக்கு? தைரியம் இருந்தாதான் போனே பண்றது. ஹலோ பட்டீஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டைப் ஆஃப் கண்டென்ட் வீடியோட வந்திருக்கேன். ப்ராங்க் வீடியோ, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, யார்? ஹலோ, டெவில் டாட் கோயினா? ஆமாம் ப்ரோ, நீங்கள்? என் பேர் ஸ்ரீதர். ஆ ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன விஷயமா ப்ரோ? நான் ஒர்க்கில் இருக்கேனே. ஒரு 4 o'clock பண்ணுறீங்களா? இன்னும் ஒரு 10 minutes தான் பேசணும், அது நீங்களே முடிவு. சரி ஓகே, சொல்லுங்க. ஒரு 2 months உங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, உங்கள் ஓப்பன் ஸ்பீச் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபோட்டோ வேற பார்த்தேன் ப்ரோ. ஃபன் பண்ணாதீங்க ப்ரோ, நான் ஒர்க்கில் இருக்கேன். நம்ம 4 மணிக்கா பேசலாம். நீங்கள் ப்ரோன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ ப்ரோ, ப்ரோன்னு தான் சொல்ல முடியும். நான் எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவேன். வாடா போடான்னு கூட சொல்லுங்க, ப்ரோன்னு மட்டும் சொல்லாதீங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை ப்ரோ. இதெல்லாம் பழக்கம் இல்லைனா இல்லைங்க. நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்க? என்ன நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் நீங்க மட்டும் கால் பண்றீங்க, புடிச்சிருக்குங்கறீங்க, என்ன விஷயம்? யாரு நீங்க ஃபர்ஸ்ட்? அதா சொல்லணும். ஸ்ரீதர். ஸ்ரீதர், எந்த ஊரு நீங்க? நான் தாம்பரம்ங்க. தாம்பரம். தாம்பரம்ல வந்து ஓகே ஃபாலோ பண்றீங்க, பாக்குறீங்க 2 மந்த்ஸா வீடியோ, உடனே உங்களுக்கு பிடிச்சிருமா? புடிச்சாதானே ஃபோன் பண்ணேன். சரி ஓகேங்க, நீங்க அது பேசலாம், அப்புறம் பேசலாம். வைங்க, நீங்க போன் நம்பர் கேட்டேனே. நீங்க 10 minutes கேட்டீங்கன்னா ஏதோ மேட்ச் போடலாம், லைவ் பார்க்க, லைவ்ல மேட்ச் போடலாம் அப்படின்னா ஓகே கூப்பிட்டு போவேன். நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு அப்படிதான் பழக்கம்பா, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? லைவ் பாக்குறவங்க எல்லாருக்குமே தான் பிடிச்சிருக்கும். அதுக்கு பிடிச்சவங்க என்ன, அது வேற இது வேறனா எனக்கு ஒண்ணும் புரியல. புடிச்சிருக்குன்னா அப்ப வேற யார வேணாலும் உங்களுக்கு புடிச்சிருக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? எல்லாருக்கும் இல்லங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் தான். இந்த மாதிரி பொண்ணுட்டு நான் பேசுறதே இல்லங்க. வர பசங்க எல்லாம் அப்படிதான் ப்ரோ சொல்வீங்க, நான் எப்படி நம்பட்டு? அதெல்லாம் என்ன சத்தமே காணோம், அமைதியாயிட்டீங்க. அதுக்குள்ள போங்க. சொல்லுங்க, புடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு வந்து லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சீரியஸா பேசுறேன், ஃபன்னா பேசுறேன், நீங்க தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. நானே ஒரு ஜாலி கேரக்டர் ஓகேவா? ஸோ ஃபோன் பண்ணி வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணதான் பண்ணுங்க. சும்மா பிடிச்சிருக்கு இப்படி இருக்குன்னா எனக்கு கால் பண்ணாதீங்க ஓகேவா? அப்புறம் பிளாக் தான். வேற நம்பர்ல இருந்து பண்ண மாட்டாங்க, வேற நம்பர்ல இருந்து பண்ணா அந்த நம்பர்லயும் பிளாக் பண்ணுவேன் ப்ரோ. பிரச்சனை எதுக்குதான் கால் பண்ணீங்க? எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த ப்ரோ மட்டும் மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ல வரது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க.
வரும் இதெல்லாம் ஒரு லவ் சிம்டம்ஸ்ல உங்களுக்கு அது வந்திருக்குல்ல. ஓ லவ் சிம்டம்ஸ்னா வந்து நீங்க டாக்டர் கிட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு ரெண்டு ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிக்க சரியாயிடும். நான் டாக்டர் கிட்ட போறேன். ஏன்னா லவ் சிம்டம்ஸ் தான உங்ககிட்ட வந்திருக்கேன். லவ் நான் டாக்டர் கிட்ட கேட்க சொல்ல முடியும். ஏ ப்ரோ ஃபன் பண்ணாதீங்க ப்ரோ. எனக்கு நிறைய வொர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கால் பண்ணி இப்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க உங்களுக்கு வொர்க்கிங் ஐடியா ஃபியூச்சர்ல? ஐயோ எங்க எனக்கு ஃபியூச்சர் வந்து எனக்கு வேற. நான் வந்து இப்போ எனக்கு இதெல்லாம் வந்து உள்ள நாளை வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா? நீங்க வந்து வேற ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வைங்க, எனக்கு ஒர்க் இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்க வந்து லவ் பண்றேங்கிற இமேஜ்லாம் என்கிட்ட பேசாதீங்க. சரிங்க, நீங்க எந்த ஊருங்க? எந்த ஊர்? அதாவது டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறீங்க, எந்த ஊருன்னு கூட இன்னும் கண்டுபிடிக்கலையா? என்ன கேட்க முடியும்? நான் வந்து விழுப்புரம் சைடுங்க. என்ன சொல்லுங்க? இல்லைங்க, அழகான பொண்ணுங்கன்னா அந்த விழுப்புரம் சைடு தான் இருப்பான்னு கேள்விப்பட்டாலும் அவங்க கேட்டேன். அந்த சொல்றாங்க. ஆமா அந்த சைடு தான். இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வருங்க. என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? எங்க அம்மாட்ட தொடப்பக்கட்டு அடியும் தோசைக்கரண்ட அடியும் வாங்க ஆசையா என்ன அதுக்குள்ள? உங்களுக்காக அந்த ரெண்டு தொடப்பு கட்டை அடிக்கணும், நான் வாங்க மாட்டேன். டவுல இதெல்லாம் நான் யோ பார்ப்பது. சினிமா டைலாம் விட்டுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வந்து லைஃப்க்கு பொருந்தாது. ஓகேவா? நீங்க நிறைய சினிமாஸ் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா நான் சினிமா எல்லாம் பார்க்க மாட்டேன் பாப்பா. பாப்பாவா? ஹலோ ப்ரோ, பார்த்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஏஜ் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏஜ் என்ன கேங்க பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்க வயசு என்ன? என் வயசு விட உங்க வயசு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் வயசு கேட்டேன். ஏன் என் வயசு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒன்னோ ரெண்டா சேர்த்து நீங்க சொல்றதுக்கு அதுதானே? உங்க ஏஜ் சொல்லுங்க. உங்க வயசு என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதான் மாலாக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா? என்ன சொல்லணும்? மாலாக்கா ஐ லவ் யூ. ஓகே பட்டிஸ், பார்ட் ஒன் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதே 7.5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம். இந்த ஆசை தம்பி நேம் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து அவனையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராங்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து டான் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸ்டடா, பாய், சி யூ.